ये नी तुम्र पच्चा वाला कटना पुरुष ने कहीं नहीं टेढ़ी किया बहुत यार रोहित पंड्रा दल्ला पन्नीटी येन्न तनाव टा मर केरा पन्दिया ए नी ये बेर सोले कुपर बोधला चलमा कुपरा निंचे मरिया दे इल्ला मैं वाह पोन कुपर बोधला ये मेल प्रियतला कुपरा निंचे आना नी तिमरलियो तनाव टला दा अभी कुपरा ने इप्पदंडे निक पुरी अभी कुप्पे विट्टा दायरिं दांडी इप्पो येन्न आड़ी केरा लोकों ने कोणं दो इट्रके पुरुष नर्चे येन्न मेरी ये पुरुष कार्य आगलान टिट्टा माँ हाँ तेरे बेर को मुन्नडी ये नाड़ी ची हाँ तेरे निमिष में उन कईया मुरीचर में ये सेले तेरे माँ ये अंगला कापातर तक आगा ये तो ड्रामा पन्नी ये अंग मेला सिंपथी क्रिएट पन्नर तक आगा नहीं ट्राई पन्नर नहीं चा ये दाच नाड़ी ची ये तो पन्नी ये रोहित है इन देखट लंद कापात वे नहीं चा ஆனா இப்படி சேம் சைடு கோல் அடி பண்ண நான் எதிர்பார்க்கலடி ஏண்டி சண்டு குதிரை இதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் எங்க பேர் அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச பரிதாபத்தை கூட தொடச்சு எரிஞ்சிட்டேடி எங்களுக்கு இருந்த சான்ஸை பாழாக்கி என் பையனோட எதிர்காலத்தை நாசமாக்கிட்டேடி பாத்துட்டு சும்மா இருக்க தாத்தா கேசவன் ஆர்ஜியாண்ட போட்டு அடிச்சிட்டு இருக்காரு வெளியே சீக்கிரம் வாங்க அப்பா வாங்க என்னம்மா அது என்னம்மா ஏம்மா நீ ஞாயிற்று தானமா பண்ண அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு போயிருக்கானுங்களேம்மா பேரை மட்டும்தான் தப்புன்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் புள்ள அதை விட தப்பானவனா இருக்கான் ரெண்டு பேரும் இப்படி மிருகமா ஆயிட்டாங்களே கட்டில பொண்டாட்டி நடு ரோட்ல வச்சு எல்லா பெருமையும் அவருக்கு மட்டும் கொடுத்தா எப்படி மாமா கொஞ்சம் உங்க பேரனுக்கும் அதுல பங்கு கொடுங்க மாமா என்னமா சொல்ற என் புருஷன் என்ன அடிக்கும் போது யாரும் தடுத்துராம என் புள்ள கவனமா இருந்து பாத்துக்கிட்டா மாமா எவ்வளவு நல்ல புருஷன் எவ்வளவு நல்ல புள்ள நான் கொடுத்து வச்சவன் மாமா ஆனா இதுல ஒரு நல்லது இருக்கு மாமா இதுல என்னமா இருக்கு என் புருஷ அடிக்கிறத என் புள்ள வேடிக்கை பாத்துக்கிட்டு நின்னா நமக்கு யாருமே இல்லையேன்னு அப்படியே மனசு நொந்து போச்சு ஆனா தலையை திருப்பி பார்க்க போதா எனக்காக நீங்க இத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது ரெண்டு பேரை இழந்தாலும் இத்தனை பேரை அடைஞ்சிருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா என்னம்மா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னம்மா நீ எங்களோட வந்து சேரத்துக்காகவா இப்படி எல்லாம் பண்ண நீ ஞாயிற்றுக்கு தானமா இப்படி பண்ண அதை அவனுங்க புரிஞ்சுக்கலையம்மா நீ விடுறா கண்ணு நீ விடு இந்த பாரு தப்பு பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு கூலி இருக்கு கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்க வேண்டியவங்களுக்கு சரியா போய் கிடைக்கும் இப்படி பண்ணிட்டானுங்களே பாவி இவனுங்க நல்லா இருக்க மாட்டானுங்கன்னு சொல்றதுக்கு கூட வாய் வர மாட்டேங்க தப்பு பண்ணினவங்க உன் புருஷனும் பிள்ளையுமா போயிட்டானுங்களேம்மா பாவிங்க சரி விடுறா கண்ணு நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் வா வாமா காயத்தை தொடச்சு மருந்து போடலாம் வா வாட கண்ணு வா வாட டென்ஷனா இருக்கியா நிலம செக்கலாய் போச்சுன்னு பதட்டமா இருக்கியா நிலமே விடுங்க டாடி அது பிரச்சனை இல்ல ஆனா அந்த வெத்து பசங்களை பார்த்த உடனே நின்னு அவங்களை திருப்பி அடிக்காம பயந்து ஓடி வந்த பாருங்க அந்த அவமானத்தை தான் என்னால தாங்க முடியல ஏன் டாடி இப்படி பண்ணீங்க
நீங்க ஓடி வந்த உடனே நானும் வேற வழி இல்லாம உங்க பின்னாடி ஓடி வர வேண்டியதா போச்சு. ரொம்ப அசிங்கமா இருக்கு டாடி. என்ன தம்பி அசிங்கப்படுறதும் அவமானப்படுறதும் நமக்கு என்ன புதுசு மாதிரி பேசுறீங்க? நீங்க வாங்காதடியா இல்ல படாத அவமானமா? அதெல்லாம் நமக்கு சகஜம் தானே. என்ன ஒரு புதுசு? உங்களோட சேர்ந்த குத்தத்துக்காக நானும் சேர்ந்து அடி வாங்கினேன், அவ்வளவுதான். யோ, நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல, நீ வாய மூடு. சரி சொல்லுங்க டாடி, ஏன் ஓடி வந்தீங்க? அவங்கள நம்மளால திருப்பி எடுக்க முடியாதா? நம்ம மூணு பேர் இருக்கோம்ல டாடி. அது இல்லடா பிரச்சனை, நம்மள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நாம இப்போ போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது எப்படி இங்க வந்தோம்? இன்ஸ்பெக்டர் சரி கட்டி திருட்டுத்தனமா தானே வந்திருக்கோம். மாட் நனுவை இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அசந்த நேரத்தில் அப்சிகாண்ட் ஆயிட்டாங்கன்னு கை வச்சிருவேன்னு சொன்னார்ல. போற இடத்துல பிரச்சனை பண்ணி மாட்டிக்காதீங்க. மீறி மாட்டிக்கிட்டா உங்களை கோத்து விட்டு நான் தப்பிச்சுப்பேன்னு சொன்னார்ல. கரெக்ட் சார், சொன்னார் சார. மாட்டிருந்தோம்னு வைங்க, இவங்க நம்ம சும்மா விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க? நம்மளை அடிச்சு நச்சு கடைசியில் போலீஸ் வேற கொண்டு படைச்சிருப்பாங்க. அப்புறம் நான் தப்பிச்சு போன குற்றத்துக்கு சேர்த்து தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஓடி வந்ததா கரெக்ட். அதுலையும் பெரியவர் ஓடுறீங்களா இல்லை எஸ்பிக்கு ஃபோன் பண்ணட்டுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க நின்னது, நீங்க மேடத்தை அடிச்சது எல்லாமே தப்பு தான் சார். யோ, அதுக்காக ஆர்த்தி கிட்ட அடி வாங்கிட்டு அப்படியே ஓட சொல்றியா என்ன? இல்ல சார், பிரச்சனை முத்தி போய் கிடக்கும் போது மேடத்தை அடிச்சிருக்க வேண்டாமான்னு தான் சொல்றேன். கரெக்ட் டாடி, அம்மாவை நீங்க ரோட்ல வச்சு அடிச்சது ரொம்ப தப்பு. அம்மா வந்து உங்களை அடிச்ச உடனே நீங்களும் அங்கேயே எல்லாருக்கும் முன்னாடி அவங்களை திருப்பி அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு வெளியே வந்து யாருக்கும் தெரியாம அவங்களை அடிச்சு அவனுங்க என்னமோ பெரிய வீரனுங்க மாதிரி அவனுங்களை பார்த்து பயந்து ஓடி வந்து இதெல்லாம் ஏன் தான் நான் கேட்கிறேன்? டேய், புரிஞ்சுக்க மாட்டேன்றியடா. நாம் அவங்க கிட்ட மாட்டி ஆர்த்தியை அடிச்சதுக்கும் சேர்த்து புகார் பண்ணாங்கன்னு வை, சுத்தம் நீயும் நானும் யாருமே வெளில வர முடியாத அளவுக்கு ஆயிடும். புரியுத? ஏமாந்து போயிட்டா, ரொம்ப ஏமாந்துட்டேன். ஹார்த்தி நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சு ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். ஒருவேளை அவன் இந்த மாதிரி வேலை செய்வான்னு தெரிஞ்சிருந்தா அவளை கூப்பிட்டே இருக்க மாட்டேன்டா. சே, ரொம்ப மாறிட்டாடா அவன். அம்மா மாதிரி ரொம்ப நாள் ஆகுது, உங்களுக்கு புரியதா இவ்வளோ நாளா இருக்கு. எப்ப தாத்தா வீட்டை விட்டு வெளியே போனாரோ அப்பவே தாத்தாவோட ரோல அம்மா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் தெரிஞ்சினதுக்கு அப்பா கொஞ்சமாவது மசிவார்னு நினைச்சேன். ரொம்ப ஏமாற்றமா போச்சுடா. கல்லு மாதிரி புடிச்ச புடியிலேயே அப்படியே நிக்கிறாரு அந்த மனுஷன். ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கலன்னா ஒருவேளை மசிஞ்சிருப்பாரு, அப்படிதானே சார்? இல்ல, சும்மா தோணுச்சு, அதான் கேட்டேன். நீங்க பெரியவரை சொல்றீங்க, அந்த பொண்ணு மாத்தி மாத்தி இத்தனை பேர் போய் கெஞ்சிருக்கோம், அதுல என் தம்பி வெக்கோ மானோ சூடு சுரணை எல்லாத்தையும் விட்டுட்டு. இல்ல, நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன, உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பொண்ணு காலில் விழுந்தீங்க? உங்க அப்பாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காகத்தானே அந்த பொண்ணு காலில் விழுந்தீங்க? அது எவ்வளவு பெரிய பெருமையான காரியம். அதைத்தான் பெருமையா சொல்லிக்கிட்டு. ஆனா தம்பி காலில் விழுந்து கெஞ்சினதை கூட விடுங்க சார். நீங்க கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டீங்களே அந்த பொண்ணுகிட்ட, அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அசையலையே சார். தம்பிய செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் ஆத்திரம் தெரிஞ்சு மன்னிச்சிருன்னு பார்த்தேன் சார், நடக்கல சார். ரொம்ப ரப்பு பிடிச்ச பொண்ணு சார். அவ கால வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிருக்கலாம். டேய், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக வர நான் இவ்வளவு நாடகத்தை நடத்தினேன். விட மாட்டேன்டா, உன்னை ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். அதான் நம்ம நாடகம் பலிக்கலையே. அப்புறம் ஜெயிலுக்கு போறதை விட வேற வழியே இல்லைன்னு ஆகிப்போச்சு. நீங்க என்னடா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஜெயிலுக்கு போறதை தவிர வேற வழியே இல்லைன்னு யாரையா சொல்றது? டாடி, அப்படின்னு வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டீங்களா? ம், பண்ணிட்டேங்க. என்ன சார் யோசனை? சொல்றேன், அதுக்கு முன்னாடி யோசனை செயல்படுத்துறதுக்கு சில பொருளெல்லாம் வேணும். வருது, அதெல்லாம் நீ தான் சேகரிச்சு கொடுக்கணும். சார், என்ன சார் பெருசா ஏதாவது திட்டம் போட்டீங்களா? பொருளெல்லாம் கேக்குறீங்க சார். வேணாம் சார், கொலகலன்னு போயிட்டோம்னா பிரச்சனை பெருசாயிரும் சார். ஜெயிலுக்கு போக வேண்டிய நம்ம தூக்குக்கு போற மாதிரி ஆயிரும் சார். யா முண்டா, நான் பொருள்னு சொன்னது கொலை செய்யற ஆயுதம் இல்ல. பின்ன ரெண்டு சாதாரண செல்போன், அதுல போட்டு யூஸ் பண்றதுக்கு ரெண்டு சிம் கார்டு, அவ்வளவுதானே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப கூட வாங்கிக்கலாம் சார்.
ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. உங்க டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டு என்ன நாலு சிம் கார்டு கூட வாங்கி தரேன் சார். ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே கொடுக்காம பேரு கூட சொல்லாம அடையாளமே தெரியாம வாங்கணும். எப்படி சார் கேப்டன்ல ரூல் இருக்கா இல்லையா? அரெஸ்ட் பண்ணவங்கள வெளில விட கூடாதுன்னு கூட தான் ரூல் இருக்கு. நம்ம காசு கொடுத்து வெளில வரல, பணத்தை கொடுத்து ரூல் உடைய. இப்போ நம்ம கடத்தலுக்கு போறோம். அங்கே விசாரிச்சு பிளாக் மார்க்கெட்டில் ஏற்கனவே யூஸ் பண்ண சிம் கார்டு இருக்கும், அதில் ரெண்டு வாங்கிக்க. என்ன நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு ஆர்டர் செல்போன் வாங்கிக்கோ, அதுவும் புதுசு வேணாம், திருட்டு மார்க்கெட்லேயே வாங்கிக்கோ. புரியுதா? புரியுது சார். எதுக்கிட்ட அடி இந்த ஏற்பாடெல்லாம்? முதல்ல கடத்தலுக்கு போவோம், போன் சிம் கார்டு வாங்குற வேலை பார்ப்போம், மற்றது அப்புறம் பேசுவோம். சட்னி கொஞ்சம் போட்டுக்க மங்களம். போதுமா? போட்டுக்க. அத்தை என்னதான் சொல்லுங்க, ஆட்டுக்கல்ல மாவாட்டி அவிச்ச இட்லிக்கும் அம்மியில அரைச்சு வச்ச சட்னிக்கும் ஈடு எனையே கிடையாது. கிராமத்து கைப்பக்குவத்துக்கு மனமே தனிதான். சிட்டில நாங்க என்னதான் டேஸ்ட் மேக்கர்ஸ் போட்டாலும் இந்த டேஸ்ட் வரவே வராது. இங்க உட்கார்ந்து சாப்பிடுற இந்த சாப்பாட்டுக்கு இன்னொரு ருசியும் இருக்கு. அது என்னன்னா, எல்லாரும் இப்படி ஒன்னா கூடி உட்கார்ந்து சாப்பிடுறோம் பாருங்க. அதான் சரி. அந்தா இன்னொரு இட்லி வெச்சு. இல்ல போதும் அத்தை, நான் சாப்பிட்டேன் நிறையா. ஐயோ, ஒரே ஒரு இட்லி வெச்சுக்கமா? போதும் அனன்யா, இன்னொரு இட்லி வாங்கிக்கமா? தட்ட கொடுமா? பரவாயில்ல அத்தை. ஏன் நீ சென்னையில எல்லா நேரமும் ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியலனாலும் நைட்டு ஒரு நேரமாச்சும் ஒன்னா தானே உட்காந்து சாப்பிடுவீங்க? இல்ல மங்களா, எனக்கு கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்க யாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. அப்படி ஆனதுக்கு முக்கிய காரணமே நான் தான் இல்லையா மாமா? அதெல்லாம் எதுக்குமா இப்ப? இல்ல மாமா, நினைச்சு பார்க்கும் போது வருத்தமா இருக்கு. எல்லாரும் அங்க இருந்தப்ப ஒன்னா சாப்பிடுறதுக்கு நான் வரல, ஆனா ஒன்னா சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டப்ப கூட வந்து உட்காரத்துக்கு அங்க யாரும் இல்ல, நானும் என் பொண்ணும் மட்டும்தான் இருக்கோம். ஆனா இப்ப அந்த குறை நீங்கி போச்சு. இவ்ளோ டேஸ்டியான சாப்பாட்ட குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன, என் புருஷனும் பிள்ளையும் தான் அதை மிஸ் பண்றாங்க. கார் வந்து நிக்குது, துரை யாருக்குப்பா? பாக்குறேன் அத்தை. அது எனக்காக வந்த கார் தான் அத்தை. ஊருக்கு போகணும் இல்லையா, அதான் வர சொன்னேன். ஏம்மா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? அங்க உன் புருஷனும் பிள்ளையும் இல்ல, உன் பொண்ணு இங்க தானே இருக்கா? வீடு தானே, வீடு எங்க படுப்போது? கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருந்துட்டு போயம்மா. இல்ல அத்தை, அனுக்கு ஸ்கூல் இருக்கு, அதோட கேசவும் ரோஹித்தும் எப்ப திரும்பி வருவாங்கங்கிற விஷயம் கோர்ட்டுக்கு போனாதான் தெரியும். ஒருவேளை அவங்க வந்திருந்து நான் போகலனா அது சரியா வராத அத்தை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ போனாலே பிரச்சனை தானம்மா. என்ன மாமா அடிச்சத வச்சு சொல்றீங்களா? அதை தாண்டி என்ன பண்ணிட போறாரு? நான் சென்னைக்கு போயே ஆகணும்னு நினைக்கிறதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு மாமா. என்னமா அது? ரோஹித் அவன் பண்ற பொறுக்கித்தனத்தை எல்லாம் இங்க மட்டும் பண்ணல மாமா, அங்கேயும் பண்ணி வச்சிருக்கான். அதோட விளைவுகள் சிலத சமாளிக்க வேண்டி இருக்கு, அதனால்தான் போகணும்னு சொல்றேன். கேசவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, அடுத்த நிமிஷமே நாங்க வந்துடுறேன். உங்களை பார்த்ததும் கேசவ ஓடின ஓட்டத்தை தான் நான் பார்த்தனே, தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேங்க. சாரி அத்தை, உங்களுக்காக கூட இந்த புகார என்னால வாபஸ் வாங்க முடியல, அந்த அளவுக்கு ரோகித்தால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏய் கயல், இங்க வா, இங்க பாரு. இப்படி எடுத்த முடிவுல தைரியமா இருக்கிற ஒன்ன மாதிரி பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு பொண்ணுக்காகத்தான் நான் உடனே சென்னைக்கு கிளம்புறேன். வரட்டுமா அத்தே? அப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு மாமா. வரேன் மாமா. எல்லாருக்கும் வரேன். வரேன் பத்தா, வரேன் தாத்தா, போயிட்டு மாமா. நான் இங்க நடந்த பிரச்சனையில ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன் மாமா. என்ன மாது? நம்ம ஹன்சி குட்டியை காணும் மாமா. என்னது, ஹன்சி குட்டியை காணுமா? ஆமா மாமா. என்னம்மா, அவ சின்ன குழந்தையாச்சம்மா.
எப்பையில இருந்து காணோம்? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நீங்க அரெஸ்ட் ஆகி போனீங்க இல்ல, அன்னையில இருந்து அவளை காணோம் மாமா. ஐயோ, எப்படிமா எப்படிமா குழந்தை எங்கம்மா போயிருக்கோம்? தெரியல அத்தை, ரெண்டு நாளாவே தாத்தாவை பாக்கணும்னு ரொம்ப அணத்திக்கிட்டு இருந்திருக்கா, திடீர்னு காணோம். என்னமா இது? ஏற்கனவே சிறையாவ காணும், இப்ப அன்சுகாவ காணும்னா? ஐயோ கல்பனா, எப்படிமா தாங்கிட்டு இருக்கா? பாவம் மாமா, அவ தாங்க முடியாம அழுதுகிட்டேதான் இருக்கா. கல்பனா மட்டும் இல்ல, அகஸ்டினே ஆடி போய் அப்படியே கலங்கி போயிட்டாரு. பொண்ணுங்க ரெண்டு பேரையும் காணாத துக்கத்துல ஆளே ஒரு மாதிரி மாறி போயிட்டாரு மாமா. அநியாயமா இருக்குதுமா, அழகு பெத்த குழந்தை அது, என்ன அறிவா பேசிச்சு தெரியுமா? அது ஞானம், இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் உடனே ஆர்த்தி கூட கிளம்புறேன், போய் கல்பனாவை பாக்கணும், பிள்ளைங்களை தேடணும். நான் கிளம்புறேன் ஞானம். நானும் வரேங்க. நீயா? ஆமாங்க, நான் வந்தா கல்பனா ஒண்ணு சொல்ல மாட்டேனா? நானும் உங்க கூட வரேங்க. அவ அவ என்ன சொல்வன்னு எனக்கு என்ன தெரியும்? அதை யோசிக்கிற நிலைமையிலேயே நான் இப்ப இருக்கேன். அத்தை, நீங்க வர்றதுக்காக எல்லாம் கல்பனா ஒன்னும் சொல்ல மாட்டா, அகஸ்டின் கூட ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நீங்க தாராளமா இப்ப அங்க வரலாம். என்ன, என் வீட்டுக்கு வந்தாதான் பிரச்சனை. கல்பனா வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல அத்தை. உன் வீட்டு பிரச்சனை தான் எனக்கு தெரியுமேம்மா, ரெண்டு கராதகங்களும் அங்க இருக்காங்களே. ஞானம், நீ வருதுனா வா. கல்பனா வீடு இல்லன்னா அலமு வீடு இருக்க. நான் கல்பனா வீட்டுல தங்கிட்டு ஆக வேண்டியது பாக்குறேன், நீ அலமு கூட தங்கிக்கலாம், கிளம்பு வா. சரிங்க, கொஞ்சம் இருங்க, இத வந்துட்டேன். பின்னாடியே வருவாங்க. காந்தி கூட நீ போயிடு. சூப்பர் பிளான். ஆனா நீ மாட்டிப்பீவே, அவங்க உங்க அடிப்பாங்களே. அதுக்குள்ள நீ உங்க ஆண்டிக்க சொல்லி எங்களை காப்பாத்திடுவியே. ஓ ஆமால, மறந்துட்டான். இப்ப மறந்த மாதிரி நீ உங்க ஆண்டி கிட்ட போனது அப்புறம் எங்களை மறந்ததா? மறக்க மாட்டேன், கண்டிப்பா உங்க ஆண்டி கிட்ட சொல்லி உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன். சரியா? சரி, நம்ம பிளான் பண்ண மாதிரி நீ என் கார் கிட்ட போய் நின்னுக்க. வண்டியில ஏறு வா, ஏறு உள்ள போய் உட்காரு.